பாத்து போ மகா. என்ன குப்பை? சேட்ட, எங்க அந்த தண்ணியை வெளியில வச்சிருங்க. ஒரு நாலு நாள் வீட்டுல இல்லனா எவ்வளவு தூசு பாத்தீங்களா மாப்பிள? நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் நாலு நாள் தான் ஆச்சு, ஆனா வீட்டை கூட்டி முழுகி விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பராமரிக்க வேண்டிய பொண்ணு வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு அதை பாருங்க. உண்மைதான் மாமா, வீட்டுல பொம்பளைங்க இல்லனா வீடு வீடாவே இல்ல, வெறிச்சோடி இருக்கு. அதனாலதான் நான் வீட்டுல தங்க முடியாம ஹோட்டல்ல போய் தங்கினேன். இப்பதான் வீட்டுக்கே களை வந்திருக்கு. அதனாலதான் மாப்பிள வீட்டை கிரகலட்சுமின்னு சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு வெளிச்சத்து கொண்டு வரும் அவதானே. பொண்ணுக்கு பொருத்தமா மகாலட்சுமின்னு வேற பேர் வச்சிருக்கீங்க. ஏமாமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாப்பிள? இல்ல, மகாலட்சுமி, சந்தான லட்சுமி, முத்து லட்சுமி, இப்படி லட்சுமிங்கிற பேருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேரை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்களே, அது ஏன் சும்மா லட்சுமின்னு வச்சா என்ன? மாப்பிள, நான் அம்பேல் மாப்பிள. இந்த மாதிரி டெக்னிக்கல் க்வெஸ்சனுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சரே கிடையாது. இதுல உங்க அத்தை தான் பிஹெச்டி பண்ணவ, அவகிட்ட கேளுங்க இந்த கேள்விய. புஷ்பா, நம்ம மாப்பிள கேக்குற சந்தேகத்துக்கு பதில் சொல்லு. லட்சுமின்னு பேர் வைக்காம ராஜலட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, மகாலட்சுமின்னு இப்படி ஏன் பேர் வைக்கிறாங்கன்னு கேக்குறாரு. அந்த சந்தேகத்துக்கு நீயே பதில் சொல்லுமா? மாப்பிள, லட்சுமி வெறும் லட்சுமியா இருக்க கூடாது, அவ ஏதாவது ஒரு லட்சுமியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அத்தை, உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் வச்சிருக்கிறவ லட்சுமி தானே, அவ எப்படி வெறும் லட்சுமியா போவா? சரியில்ல அத்தை. என்னவோ மாப்பிள, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். என்னங்க இன்னைக்குதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா, அடுத்தது அன்னலட்சுமி வரப்போறா. யாருங்க அவ? அட, நீ சமைக்க போற சாப்பாட்டை தான் சொன்னேன். அத்தை, நீங்க ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். போகும்போது சுமதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல மாப்பிள, வீட்டுல சுமதி ரொம்ப நேரம் தனியா இருக்கா, காயத்ரி வேற துணைக்கில்ல, நாங்க ரெண்டு பேர் போனாதான் நல்லா இருக்கும். மகா, காய்ச்சி வச்சிருக்கிற பால்ல எங்க ரெண்டு பேருக்கும் காஃபி மட்டும் போடுமா போதும். என்னத்தை நீங்க, உங்க பொண்ணு வீட்டுல நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு எங்க போயிட போறா, பொண்ணு வீடு மட்டும் எங்க போயிட போகுது? இன்னொரு நாள் சாவகாசமா வந்து சாப்பிடுறோம். ஒரே நாள்ல எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? இந்த சந்தோஷத்தை டெய்லி வந்து அனுபவிப்போம். மகா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிப்பா. ஏய் புஷ்பா. அத்தே, என்னத்த? ஏன் ரொம்ப நாள் கழிச்சு மகா சந்தோஷமா இருக்கா, நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைக்கணும் மாப்பிள, அதுக்கு நீங்க மனசு வைக்கணும். என்னத்த, இப்ப என்ன ஆயிடுச்சு மாப்பிள? இவளை விட்டுட்டு நீங்க இருந்த ஒரு மாசமும் அவ அனுபவிச்ச வேதனை ரொம்ப ஜாஸ்தி. நாங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுவோம்னு எங்க கிட்ட சிரிச்சு, யாருமே இல்லாதப்போ தனியா அழுது, இதெல்லாம் யாராலையும் சகிச்சுக்க முடியாது மாப்பிள. உங்க மேல அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை, நீங்க விட்டுற மாட்டீங்க, சேர்த்துக்குவீங்கன்னு அவ நினைச்ச மாதிரியே நீங்க அவளை சேர்த்துக்கிட்டீங்க. தயவு செஞ்சு சேர்த்துக்கிட்ட கைய விட்டுறாதீங்க மாப்பிள. இல்ல அத்த. என்ன புஷ்பா, என்ன எல்லாம் சரியாச்சு இல்ல? அதெல்லாம் மாப்பிள பாத்துக்குவாரு, தேவையில்லாம அழுதுகிட்டு. மாப்பிள, மகா இருக்கால இவ சொல்லிட்டா, என்னால சொல்ல முடியல, பாத்துக்கங்க மாப்பிள. அவள மாதிரி ஒருத்திய பாக்க முடியாது. மாமா, மகா வர, ரெண்டு பேரும் கண்ண தொடங்க. என்னங்கப்பா? எடுத்துக்கங்க, காஃபி எடுத்துக்கங்க. அம்மா, சூட போதுமா இல்ல சுட வைக்கவா? இந்த சூடே போதுமா? இந்த சூடே போதும், இனிமே எல்லாமே குளிர்ச்சியாதான் இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க? இல்ல இல்ல, அப்பா கோல்டு காஃபி குடிச்சாரா, அத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதான் என்னன்னு மகாலட்சுமி அனலட்சுமி சொன்னீங்கல்ல, போய் சாப்பாடுக்கு ரெடி பண்ண வேணாமா? வேணாம் வேணாம்,
இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது வெளியில போலாம். அப்ப சாப்பாடு? அது வெளியில போய் பாத்துக்கலாம். முதல்ல போய் வீட்டை பூட்டிட்டு வா, நம்ம போலாம். கோடான கோடி நாம் ஜெயிப்போம் விளையாடி. நம்ம ஒருத்தர் இல்லைன்னு இந்த சொக்கு விட்டாளுங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல? எங்கிட்ட நிம்மதியா இருப்பாங்க? அதான் உங்க பிரசாதத்து பணத்தை மொத்தமா மொட்டை அடிச்சுட்டு போக போறேன்னு. எப்படியோ இந்த சொக்கு குடும்பத்தோட நிம்மதிக்கு வேட்டு வச்சு தகத்தாச்சு. செத்திங்கடா. என்னங்க நீங்க கோவிலூர் பைபாஸ் ரோட்ல நேத்து காத்துக்கிட்டு சொன்னீங்க, அது நம்பி நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க நீங்க வரல, என்ன கை விட்டுட்டீங்களா? ஏய், நான் இன்னும் உனைய கைப்பிடிக்கவே இல்ல, அதுக்குள்ள கை விட்டுட்டீங்களான்னு இருக்கேன். நேத்து நான் நினைச்ச மாதிரி கைக்கு பணம் வந்து சேரல, அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயி போச்சு, அதனாலதான் வர முடியல. ஏங்க அப்ப வர முடியலன்னு ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல, எவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருக்கிறது. வரவன் போறவெல்லாம் என்ன கிராக்கி நினைச்சிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. சிறுப்பால் அடிப்படை சொல்ல வேண்டியதானே, உனக்காக 3 கோடி ரூபாய் பணத்தோட ஒரு மகாராஜா நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன 3 கோடியா? எங்க 1.5 கோடின்னு தானே சொன்னீங்க? இப்ப அது டபுள் ஆயிருச்சு. அது என்னோட ராசி, என்னோட வர்ற எல்லாமே டபுள் ஆயிரும். ஐயோ, நான் வேற உங்க கூட வரேன், என்னோட சேர்த்து இன்னொன்னு செட் பண்ணிக்குவீங்களா? இந்த பாரு, தேவையில்லாம பேசினா எனக்கு பிடிக்காது, சொல்லிட்டாமா? சாரிங்க. ஆமா, பணம் கைக்கு வந்துருச்சா? வந்துகிட்டே இருக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே கம்பெனி இட்டுறதுக்காகத்தான் நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற, கட்டுன புடவையோட நேரா கானாடு காத்தான் பக்கத்துல திருச்சி பைபாஸ் ரோட்டுக்கு வந்துரு. நான் இங்க பணத்தோட உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க, நேத்து கோவிலூர் பைபாஸ், இன்னைக்கு கானாடு காத்தான் பைபாஸா? நேத்து மாதிரி இன்னைக்கு ஆயிட போதுங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை, யாம் இருக்க பயமே. நீ நேரா கிளம்பி வா, அமுதாவுக்கு நான் கேரண்டி. சரிங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன். வா வா வா. சரி, ஆட்டோ பிடிச்சு கிளம்பிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி அண்ணத்துக்கு ஒரு போனை போட்டுருவோமே. என்னங்க நீங்க சரியான கூர் கடுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஆட்டோ புடிச்சீங்கன்னா நீங்க பையோட எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு ஆட்டோக்கார சாட்சி ஆயிட மாட்டான். எப்படி வர்றது? நடந்தே வாங்க, அதான் சேஃப். நடந்தா? ஏன் சாமி, இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு சாட்சி இல்லாம ஓடுறதுனா அதென்ன சாதாரணமான காரியமா? அது ஏன் உங்க மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது சாமி? எது மரமண்டையா? ஏய், நான் சாமிடா. சாரி சாமி, டென்ஷன்ல உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டேன். சாமி, நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆட்டோக்காரனை சாட்சியா வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காசும் போயிடும், காலம் பூரா கம்பி என்ன வேண்டியதாயிடும் சாமி. அதனால நீங்க ஹரஹர சிவ சிவான்னு நடந்தே வந்துருங்க சாமி. சரிப்பா, வந்துடுறேன். சரி சாமி, நடந்துல வர சொல்றேன். பரவாயில்ல, அதவே பழனிக்குத்தான் யாத்திரை போவான், நம்ம பணத்துக்கு தானே யாத்திரை போறோம், தப்பே கிடையாது. காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ஒரு வழியே பைபாஸ் வந்து சேர்ந்தாச்சு. 5 மணிக்கு வர சொன்னா 4:30 வந்தாச்சு. கால் மணிக்கு முன்னாடி வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கோடிஸ் வரேன், காசை வாங்கிட்டு நேராக பிச்சு தீவு போகணும். ஏ, அதுதான்டவோ, வர 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 வர. எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? ஆமா,
இல்ல இல்ல, உனக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். உன்னை மாதிரி ஒரு அழகிக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. உன்னை என் மனைவி அடையிறதுக்காக, என் ஆசிரமத்தினுடைய மாதாச்சி ஆக்கணுங்கிறதுக்காக எத்தனை ஜென்மமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? காதல்ல சுகமே காத்திருக்கிறதுலதான் தெரியுது. என்னங்க வெறும் 25,000 வச்சிருக்கீங்களா? இப்போதைக்கு அவ்வளவுதான். இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல பாரு, அது 3,25,000 ஆயிடும். இந்த 3 கோடி எடுத்துட்டு போறதுக்காக உள்ள ஒரு பெரிய பை வேற வச்சிருக்கேன். வந்துருவான், இப்ப வந்துருவான், இப்ப என் சிஷ்யன் வந்துருவான் பாரு. ரெண்டு மசால் தோசை அடை, அவ்வளோதான். ஓகே சார். மேம் கார்டு. மேம் ராகினி, இந்த ஹோட்டலில் மசால் தோசையும் அடையும் சூப்பராக இருக்கும். இப்போ வரும் பாரு. நடக்கவே கூடாதுன்னு கடைசி வரைக்கும் முட்டி பார்த்தவன் இவனோட எப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்ல, உண்மையிலேயே அப்படிதான். ராகினி காயத்ரி வந்து என்னை கூப்பிடற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். ராகினியோட அழுக பாதி மனசை மாத்திச்சு. அடுத்த நாள் காயத்ரியோட கோபம் பாதி மனசை மாத்திச்சு. உங்க கல்யாணத்துக்கு வரணும்னு தான் நான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள நான் மயக்கமாயி கலவரமாயி ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் கசமுசாயிடுச்சு. உங்களுக்கு கல்யாண கிஃப்ட் கொடுக்கறதுக்காக 1,01,000 எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கையோட எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். மாப்பிள, நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்ல நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுமா? இல்லைங்க, மசால் தோசையும் அடையும் சொல்லியிருக்கோம். ஆட, நாங்களும் அதை தான் சொல்லலாம்னு இருந்தோம். அப்புறம் மாப்பிள, நான் சமாதானம் ஆயிட்டேன். உங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தாரு, சண்டியரு, அவர் சமாதானம் ஆயிட்டாரா? எங்கங்க, அவர் இன்னும் முறைச்சிட்டான்னு தெரியறாரு. இப்ப நீங்க அவர் கம்பெனில தானே வேலை பாக்குறீங்க? இப்ப அவ்வளவு அந்த கம்பெனிக்கு போறது இல்ல, வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு தான் பாத்துட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு மினரல் வாட்டர் கம்பெனில இருந்து வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன் ஏஜென்சி நடத்துற ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க. அப்படியா? நல்ல விஷயமாச்சு. நான் கூட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல தான் இறங்கி இருக்கேன். நாச்சியார் பூர்த்துக்கு பக்கத்துல நானும் என் பார்ட்னரும் 60 ஏக்கர் நிலத்தை வளைச்சு போட்டிருக்கோம். அதுல பிளாட் போட்டு ப்ரமோட் பண்ணலாம்னு பிளான். சூப்பர்னே, எப்ப இதெல்லாம் நடந்துச்சு? எல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போன மகா என்னை பார்க்கறதுக்கு என்னை தேடி நான் இருக்கிற ஹோட்டலுக்கு எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்தாலோ அதுக்கு மறுநாளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அவ முழுசா வந்து சேரும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்குதான் எங்க லேண்டு ப்ரொமோஷன் கம்பெனிக்கு புதுசா ஒரு ஆபீஸ் போட போறோம். நியூ டவுன் மெய்யப்பனம்பலம் தெருவுல தான் ஆபீஸு. காலையில பால் காய்ச்ச போறோம். மாப்பிள, நீங்க ராகினிய கூட்டிட்டு அவசியம் வந்துடணும்.
கல்யாண விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வராமலாம் இருந்துட கூடாது. என்னங்க நீங்க, அதான் இப்ப எல்லாம் சரியாயிச்சுல, நான் கண்டிப்பா வருவோம். மச்சான், நாங்க வருது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க போற பிளாட்டை வாங்குறதுக்காக நாலு பேராச்சும் நான் கூப்பிட்டு வருவேங்க. வேணும்னா பாருங்க, நாளைக்கு புது ஆபீஸ்ல மொத போனியே நான் கூட்டிட்டு வர ஆளதான் இருக்கும். என்ன ரகணி, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. பாத்தியா மகா, புதுசா தொழில் ஆரம்பிச்சதுமே எப்படி சூடு பிடிக்குது பாத்தியா. நீங்க இதே மாதிரியே எல்லாரோடையும் நல்ல சிநேகிதமா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா சூடு பிடிக்கும். இப்ப என்ன என்ன சண்டை கொளிக்கிறியா அண்ணன்? மறுபடியும் ஆரம்பிச்சிடாதே. இல்லம்மா, சும்மாதான். பாய் பைய, சொன்ன டயத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே. டைமர் ஆகுது, பிபி ஏறுது, டென்ஷனாக இருக்கே. ஐயோ, பணத்தை கொண்டு வாடா, சீக்கிரம் கொண்டு வாடா. ஏ அண்ணதாண்டவோ, சார் சார் ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு இங்கே வர்றேன்னா வரல, உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துக்குறேன் சார். ஒரே ஒரு கால் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், தேங்க்யூ சார். புது நம்பராக இருக்கு. ஹலோ, யார்? ஹலோ அண்ணா, தானே வந்தாச்சிங்களா? ஆமாம், நீங்கள் யார்? யோ அண்ணா, நான் தான் ஐயா சுப்பு, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி. அண்ணாச்சி, நீங்களா? இது உங்க நம்பர் இல்லையே? இதே என் நம்பர் இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட நம்பர். ஐயோ, நான் தான் என் நம்பர் இருந்து ஃபோன் பண்ணி எடுக்கவே மாட்டேங்கிறியா, என்னையா பண்ற? அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. ஐயோ என்னையா, நீ பணத்தை தர காத்திருக்க சொன்னியா? நீ சொன்ன இடத்துலயே சாயந்தரத்துல இருந்து கால் கெடுக்க காத்திருக்கியா? நீ இன்னும் வரவே இல்லையா? ஏயா ஸ்பாட் எதுவும் மாத்திட்டியா? அண்ணாச்சி என்ன சொல்றீங்க, உங்ககிட்ட அந்த ஜோசிகாரன் பேசவே இல்லையா? ஜோசிகாரன் பேசலையா? அந்த ஆள் இதுக்கு ஏன்ட்ட பேசணும்? அந்தாலத்தை என்னை நீ கழட்டி விட சொன்னியா? நானும் அந்தாலும் கழட்டி விட்டுனேயா? அப்புறம் அந்தாலும் எதுக்கு ஏன்ட்ட பேசணும், இல்ல நான் தான் அந்தாலும் எதுக்கு பேசினியா? ஆஹா, தப்பு நடந்து போச்சு அண்ணாச்சி. யோ என்னையா சொல்ற, தப்பு நடந்து போச்சா? யோ வயித்த கழுக்குதியா, என்ன ஆச்சு? அண்ணாச்சி சாயங்காலம் நான் கிளம்புற நேரத்துல அந்த ஜோசியக்காரன் என்னை பார்க்க வந்தான். சுப்புவும் நானும் பேசி சமாதானம் ஆயிட்டோம். பழைய மாதிரியே ஆளுக்கு பாதை எடுத்துக்கிறோன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். சுப்பு அவன் மாப்பிள்ள பிரசாத்தோட வீட்டுக்கு போயிருக்கான். பணத்தை என்ன வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி பணத்தை கேட்டாரே. ஐயா அந்த ஆள் கேட்டவன பணத்தை கொடுத்துட்டியா? ஜோசியக்காரங்க கிட்ட தான் பணம் கொடுக்கணும்னு நீங்க தானே நினைச்சு சொல்லிருக்கீங்க? அதுதானே நம்மளோட பழைய டீலு, அதான் கொடுத்துட்டேன். ஆனா நான் உசாரா என்னோட 40 லட்சத்தை வாங்கிட்டு தானே நான் மிச்சத்தை கொடுத்தேன். என்ன சொல்ற நீ? நானும் ஜோசியனு சந்திச்சுக்கவே இல்லையா? நீ சொல்ற மாதிரி நாங்க எந்த முடிவும் எடுக்கலையா? ஐயோ, அப்போ அந்த ஜோசியே உங்க பணத்தை முங்காம் போட்டானா? எங்கிட்ட போன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ணாச்சி. அவனை பிடிக்கிற வழியை பாருங்க, பணம் போயிருப்போதாச்சி பாத்து. அண்ணா
அண்ணா அண்ணா அண்ணா மச்சா ஏமாத்துட்டேனா.